தன்னுடைய அடியான் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருதலை செய்யும் பொழுது அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சியுறுகின்றான் என்றால், உங்களில் ஒருவர் காணாமல் போன ஒரு பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமேயானால் அவர் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ. ஒரு 20 பவுன் செயின், ஒரு 10 பவுன் செயின் காணாம போயிருச்சு, ஒரு மாசமா மண்டையை பிச்சுக்கிட்டு தேடி எங்கேயுமே கிடைக்கல, எங்க போட்டோன்னு தெரியல, திடீர்னு நம்ம வீட்டு வாசல்ல கிடக்கு, எவ்வளவு சந்தோஷம் வரும், எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். அதை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். எப்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றான் என்றால், தன்னுடைய ரப்பிடத்திலே தன்னுடைய அடியான் பாவ மன்னிப்பு கோரும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்குகின்றார்களே. அதே மாதிரி அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகின்றான், எவன் ஒருவன் ஒரு பாவத்தையோ அல்லது தனக்குத்தானே ஒரு அநியாயத்தையோ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவன் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுவானேயானால், எஜிதில்லாஹ் அஃபூரர் ரஹீமா, அவன் தன்னுடைய ரப்பை கருணையாளனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் காண்பார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீ என்னிடத்துல கையேந்து, நீ செய்த தவறுகளுக்காக என்னிடத்துல நீ பிரார்த்தனை செய், அப்படி நீ பிரார்த்தனை செய்வாயேயானால் நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். நீ என்னிடத்துல திரும்பி விடுவாயேயானால் உன்னுடைய பாவங்களை மன்னித்து மன்னிப்பளிக்கக்கூடிய கருணையாளனாக நீ என்னை பார்ப்பாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார்.